ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற பொது தேர்தலிலே முருகேச பிள்ளை ஞானப்பிரகாசமாகிய நான் இம்முறை முதல் தடவையாக ஏழாம் இலக்கத்திலே வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். அந்த வகையில் இம்முறை நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பிலே அதிகப்படியான வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அளித்திருக்கின்றார்கள். அதற்கு சகல அரச உத்தியோகஸ்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அதிலே எனது இலக்கமான ஏழாவது இலக்கத்துக்கும் அதிகப்படியான அரச அதிகாரிகள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக வேண்டி நான் மேலும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடைப்பாடு உள்ளது. மேலும் இம்முறை ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற வாக்களிப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகப்படியான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். நாங்கள் பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது சகல மக்களையும் வேண்டிக் கொள்வது, இம்முறை நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதை மக்கள் செவிமடுத்து அதற்கேற்ற வகையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகப்படியானவர்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கின்றன. எங்களுடைய எதிரணியினர் எங்களை தாக்கும் போது, எங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் போது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகிக்கின்ற காரணத்தினால் அவர்களின் பின்னால் இருக்கின்ற வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதன் ஊடாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம், தமிழ் மக்கள் எல்லோரும் அதிகூடிய வாக்குகளை எங்களுக்கு அளித்து இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே நான்கு பேரை அனுப்புவதற்கு திட சங்கப்பம் பூண்டுள்ளார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. அதிலும் என்னுடைய ஏழாம் இலக்கத்துக்கும் அவர்கள் அதிகமான வாக்குகளை அளிப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றதை நானும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இம்முறை நான் புதிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக களமிறங்கியிருக்கின்றேன். அதுவும் ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவன் என்ற ரீதியிலும் அவர்கள் எனக்கு கூடிய அக்கறை காட்டுகின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய வெற்றி வாய்ப்பும் மிகவும் உன்னதமான நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அந்த மக்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இருந்தும் எங்களுடைய எதிரணியினர் வந்து எங்களை அதிகமான முறையிலேயே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யவில்லை என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சாரங்களும் அவ்வாறு தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக நான் சொல்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் நிறைய அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்று சாதாரணமாக சொல்கிறார்கள். அது சாதாரணமான ஒரு குழந்தையால் கூட சொல்ல முடிய கூடிய விடையம்தான். ஆனால் என்ன செய்யவில்லை என்பதை மட்டும் அவர்கள் பட்டியலிட்டு சொல்வார்களாயிருந்தால் அதை நாங்கள் அறிந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறைய அபிவிருத்திகளை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டிலே அரசாங்கம் ஒதுக்குகின்ற நிதி இந்த சகல மக்களுக்கும் சகல மாவட்டங்களுக்கும் அபிவிருத்திக்காகத்தான் ஒதுக்குகின்றன. அவர்களுக்கென்று ஒரு விசேடமான நிதியை ஒதுக்குவதில்லை. ஆகவே பொதுவான முறையில் எல்லா மாவட்டங்களிலும் அரசாங்கம் ஒதுக்குகின்ற நிதியினூடாக அபிவிருத்தி நடைபெறும். ஆனால் தமிழ் பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் மட்டும்தான் முடியும். வெளிநாட்டுகளிலே தனியாரிடமிருந்தும் வெளிநாடுகளிலுமிருந்தும் அதிகப்படியான பணங்களை பெற்று நமது தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு தமிழர் கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் மட்டும்தான் முடியும். ஆகவே நீங்கள் அதாம் அதை நாங்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தல் முடிவிட்டதன் பிற்பாடு நீங்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்ததன் பிற்பாடு நாங்கள் நிச்சயமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தியை மேற்கொள்வோம். அதேபோன்று தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் வைத்திருக்கின்றோம். கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் வைத்திருக்கின்றோம். அதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் சரி, வடகிழக்கு மாகாணங்களிலேயும் சரி, நாங்கள் சகலவிதமான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். அதற்கு அரச நிதியை நாங்கள் நம்பியில்லை, வெளிநாடுகளை நம்பியிருக்கின்றோம். அதனூடாக மக்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தியை நிச்சயம் செய்து காட்டுவோம். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் ஏனையோர்களுடைய எங்களை எதிர்த்து நின்று தாக்குகின்றவருடைய
செயல்பாடுகளுக்கு நீங்கள் இசைந்து போகக்கூடாது, அவர்கள் மாயையில் சிக்கக்கூடாது. நீங்கள் எங்களோடு உறுதுணையாக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதிகப்படியான வாக்குகளை அளிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதனூடாகத்தான் எங்களுடைய அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம். எனவே நீங்கள் வருகின்ற 5ஆம் தேதி சகலரும் அதிகூடிய வாக்குகளை அளிப்பதற்கு உங்களுடைய அயலவர்களையும் அசண்ட இனமாக இருக்கின்றவர்களையும் நீங்கள் அவர்களுக்கு புத்திமதிகளை கூறி எங்களுடைய வாக்களிப்பு வீதத்தை அதிகரிக்க வேண்டும். அதுதான் தமிழர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை. அதை நாங்கள் அதிகப்படுத்துவதற்கு எங்களாலான முயற்சிகள் அத்தனையும் நாங்கள் செய்வோம். அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் 80-85% அளவில் வாக்களிக்க வேண்டும். அதனூடாகத்தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலேயோ சரி, வடகிழக்கிலேயோ சரி, அதிகப்படியான தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை வருகின்ற 2021 ஜெனிவா கூட்டத்தொடரிலே அந்த விளக்கங்களை அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே நீங்கள் நிச்சயம் தமிழர்களுக்கு, தமிழர்களாகிய நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக செயல்படுகின்ற அந்த கட்சிக்கு, வீட்டு சின்னத்திலே கேட்கின்ற அந்த கட்சிக்கு நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை அளிக்க வேண்டும். ஆகவே இந்த முறை நிச்சயமாக நமது வெளிநாடுகள், வெளிநாட்டிலே இருக்கின்ற அவதானிகள் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இம்முறை தமிழர்கள் எவ்வளவு வீதம் அதிகமான வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் என்பது, அதன் ஊடாகத்தான் எங்களுடைய தமிழர்களினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்கும் ஏனையோர்கள் அந்த உரிமைகளுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் வசதியாக இருக்கும். இதை மனதில் கொண்டு இம்முறை நீங்கள் அதிகம் பேர் வாக்களிப்பதற்கு உறுதுணை புரிய வேண்டும். அதனூடாக அதிகப்படியான வாக்காளர்களின் இலக்கங்களை எங்களுக்கு அளிப்பதனூடாக அதிகூடியமான வாக்குகள் கிடைப்பதனால் எங்களுக்கு அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயம் கிடைக்கும். ஆகவே எங்களுடைய அந்த அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது தான் எங்களுடைய உரிமைகள் அங்கே எடுத்து கூறப்படும். ஏனையவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களை எதிர்த்து எங்களுடைய வாக்களிப்பாளர்களை தடுத்து வாக்குகளை குறைத்து செயல்பட முடியுமோ அந்த வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதற்கு துணை போக வேண்டாம். ஆகவே நீங்கள் இம்முறை 2020 5ஆம் தேதி 8ஆம் மாதம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை அளித்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் 4 பாராளுமன்றங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன்.